வணக்கம் நண்பர்களே. பொதுவாக நிறைய பேர் இப்படி சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த பொண்ணுங்களை மட்டும் புரிஞ்சிக்கவே முடியலப்பான்ட்டு. அப்படி புரிஞ்சிக்க முடியாத பெண்களை பற்றி ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்ச ஒரு சில ஆச்சரியமான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பொண்ணுங்க ஷாப்பிங் பண்ணுறதுக்கு அதிகமாக டைம் எடுத்துப்பாங்கிறது தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இதில் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, அவங்க ஷாப்பிங் பண்ணுறதுக்கு மட்டும் சராசரியாக அவங்களோட வாழ்நாள்லேயே 1 வருஷத்தை ஷாப்பிங்காக மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணுறாங்களாம். அட் அ டைமில் நிறைய ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணி கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுற டேலண்ட் வந்து பெண்களுக்கு அதிகமாக இருக்குதுன்னு சயின்டிஃபிக்காகவே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அட் அ டைமில் அவங்க காதுகள், 2 காதுகள் வழியாக 2 விஷயங்களை கேட்குற டேலண்ட்டும் பெண்களுக்கு அதிகமாக இருக்காம். ஆண்களை விட பெண்கள் கம்மியாக தான் பொய் சொல்லுவாங்களாம். பட் அதே சமயம் அவங்க பொய் சொன்னாலும் அந்த பொய் வந்து உண்மையை போலவே அப்படியே, அது பொய்னு கண்டுபிடிக்காத முடியாத லெவலுக்கு அப்படியே உண்மை மாதிரியே சொல்கிற டேலண்ட்டும் அவங்களுக்கு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதே சமயம் மற்றவங்க பொய் ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்க ஈஸியாக பெண்கள் கண்டுபிடிச்சிருவாங்களாம். பொதுவாகவே ஆண்களை விட பெண்களுக்கு ஸ்மெல்லிங் சென்ஸ் அதிகமாக இருக்கும். இது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கலர்ஸ் பார்க்குறதுல கூட ஆண்களை விட பெண்களால் தான் நிறைய கலர்ஸை பார்க்க முடியுமாமா. ஆண்களை விட சராசரியாக 20% அதிகமான கலர்ஸை பெண்களால் பார்க்க முடியுமா. இதனாலேயே பெண்கள் வந்து ஆண்களை விட நிறைய கலர்ஸ் அவங்களால் பார்க்க முடியுதாமா. பெண்களை பற்றி காமனான கருத்து என்ன அப்படின்னா, பெண்கள் வந்து ஆண்களை விட ஃபிசிக்கலாக வந்து அவங்க வீக்கு, மென்டலாக மட்டும் இல்லை ஃபிசிக்கலாக அவங்க வீக்கு அப்படின்னு சொல்லி பொதுவாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவங்க வந்து உடல் அளவில் பலவீனமானவங்க அப்படின்னு சொல்லி மோஸ்ட்டாகவே இது இருக்க கருத்து தான். எப்பயுமே வந்து ஆண்கள் தான் பலசாலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் உண்மையிலேயே என்னென்னா, மனதளவில் மட்டும் இல்லை, மென்டலாக மட்டும் இல்லை, அவங்க ஃபிசிக்கலாகவும் பெண்கள் தான் பலசாலிகள். அது எப்படி எப்படி கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வலியை தாங்குகிற சக்தி, ஒரு பெயினை தாங்குகிற சக்தி பெண்களுக்கு தான் அதிகமாக இருக்கமும், ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிகமாக இருக்கும். அதனாலேயோ என்னமோ கடவுள் பிரசவ வலியை ஆண்களுக்கு கொடுக்காம பெண்களுக்கு கொடுத்துருக்காரோ போல். பெண்கள் யூஸ் பண்ணுற லிப்ஸ்டிக்கு காமனாகவே நம்ம தெரியாமல் அதை விழுங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த வகையில் பார்த்தோன்னா, லிப்ஸ்டிக் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற பெண்கள் வந்து சராசரியாக அவங்க 5 கிலோவுக்கு மேலே அந்த லிப்ஸ்டிக் வந்து அவங்களுக்கு தெரியாமலே அவங்க விழுங்கிடுறாங்களாமா. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பெண்கள் ரொம்பவே ஒரி பண்ணிப்பாங்க, ரொம்ப கவலைப்படுவாங்க, ஃபீல் பண்ணுவாங்க. பட் அதே சமயம் அந்த ஒரியிலேருந்து சீக்கிரமாக அதுலேருந்து மீண்டு வரக்கூடிய சக்தியும் பெண்களுக்கு அதிகமாக இருக்காமா. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா ஆண்களை விட பெண்கள் தான் அதுக்கான சொல்யூஷனை ஈஸியாக கண்டுபிடிச்சி அதை சால்வ் பண்ணவும் முடியுமா. பெண்கள் அழுவதுங்கிறது தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் சராசரியாக வருஷத்துக்கு அவங்க 30-60 தடவை சராசரியாக அழுகிறாங்கன்னு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. பெண்கள் பொதுவாகவே அவங்கள சுற்றி இருக்கவங்க சொல்கிற விஷயங்களையெல்லாம் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி தங்களை மாற்றிக்கணும் அப்படின்ட்டு நினைப்பாங்களாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக அவங்களோட ட்ரெஸ்ஸிங் விஷயத்தில் வந்து மற்றவங்க சொல்கிற கமெண்ட்ஸ்லாம் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்கள சரிப்படுத்திக்கணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்களாம். பொதுவாக பெண்கள் அவங்களுக்கு கோபம் வந்துருச்சுன்னா அவங்களோட உணர்ச்சியில், அழுகையில், இல்லை அவங்க திட்டி அது மாதிரி தான் அவங்களோட கோபத்தை வந்து வெளிப்படுத்துவாங்க. பட் ஆண்கள் எப்படின்னா, அவங்களுக்கு கோபம் வந்துச்சு அப்படின்னா எதையாவது போட்டு உடைக்கிறது இல்லை ஏதாவது செய்யறது அது மாதிரி விஷயங்களை வெளிப்படுத்துவாங்க. பெண்கள் வந்து அவங்களோட ஃபீலிங்ஸ் மூலியமாகவும் அவங்களோட வேர்ட்ஸ் மூலியமாகவும் அவங்களோட கோபத்தை வெளிப்படுத்துவாங்களாம். பெண்களை அழுக வைக்கிறதுக்கு அவங்க உணர்ச்சிகளை தூண்டணும், இல்லை அவங்க கோபத்தை கூட்டணுங்கிறதுலாம் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த லேடிஸ் வந்து யாராவது அழுகிறத பார்த்தாலே அவங்களுக்கும் அழுகு வந்துருமா. ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிகமான ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் வருதான். பெண்கள் எப்பயும் ஆண்களை விட கொஞ்சம் அதிகமாக தான் பேசுவாங்க. பட் ஆண்கள் சராசரியாக 1 நாளைக்கு 2000-5000 வேர்ட்ஸ் பேசுகிறாங்க அப்படின்னா, பெண்கள் 1 நாளைக்கு குறைந்தபட்சம் 20,000 வேர்ட்ஸாவது பேசுவாங்களாமா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க பேசுகிறத மற்றவங்க கேட்குறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த சொல்கிறீங்க அப்படின்னா, அது அவங்களால 48 மணி நேரம் கூட அதை சீக்ரெட்டாக அவங்களால வச்சுக்க முடியாதான், அதை ஈஸியாக வந்து வெளியே மற்றவங்கக்கிட்ட தெரியப்படுத்திடுவாங்களாம். இதை வந்து சயின்டிஃபிக்காக கண்டுபிடிச்சிருக்காங்க. பெண்களால் ஆண்களோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் வச்சே அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அவங்க உண்மை சொல்ல போகிறாங்களா, பொய் சொல்கிறாங்களா, அண்ட் அவங்களோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் வச்சே ஒரு பர்சனை பற்றி ஈஸியாக அவங்களோட கேரக்டர்லாம் அனலைஸ் பண்ணுற டேலண்ட் பெண்களுக்கு இருக்கான்.
ஆண்களை விட பெண்களோட சராசரி லைஃப் டைம், அதாவது இந்த சராசரி ஆயில் காலம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆயில் காலம் வந்து பெண்களுக்கு தான் அதிகமாக. ஆக்சுவலாக ஆண்களுக்கு வந்து சராசரி ஆயில் காலம் வந்து 60 வயசு, பட் பெண்களுக்கு வந்து 60-70 வயசு ஆயில் காலம் இருக்குன்னு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் தான் பெண்களை பற்றி சயின்டிஃபிக்காக ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்ச ஒரு சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ். ஒரு பெண்ணாக உங்களுக்கு எதெல்லாம் இந்த பாயிண்ட்ஸில் எதெல்லாம் ஒத்து வருது அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. அண்ட் ஒரு பாயாக இருந்தீங்க அப்படின்னா கேர்ள்ஸை பற்றி எதெல்லாம் நீங்கள் பெருமையாக நினைக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.